மண்ணுல விதை விதைக்க மாட்டையே நம்பி நிப்போம் தெய்வமா அத தொழுது நெத்தியில போட்டு வைப்போம் ஏரோட்டம் ஆடிருந்தா இழையே இல்லையடா நாடாண்ட ராசனுக்கும் மாடுதான் செல்வமடா மாம முருங்கை சாகுபடி நடவு முதல் காய் வரை அதை பத்தி பார்க்க போறேங்க. முருங்கையில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குதுங்க. ஒன்று நாட்டு முருங்கை செடி, இன்னொன்று செடி முருங்கை செடி. நாட்டு முருங்கையில் மருந்து குணம் அதிகமாக இருக்குங்க, ஆனால் வந்து காய் சற்று கம்மியாக பிடிக்குங்க. ஆனால் செடி முருங்கையில் காய் சற்று அதிகமாக இருக்குங்க, அதில் மருந்து குணம் கொஞ்சம் கம்மிங்க. காய் பார்த்தீங்கன்னா சலசலப்புடன் இருக்குங்க. முருங்கை செடியின் ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா செடி முருங்கை பார்த்தீங்கன்னா அதிகமாக 2 வருஷங்க, இதே நாட்டு முருங்கை செடி 30 வருஷங்க. முருங்கை சாகுபடி எப்படி செய்யறதை பற்றி பார்க்கலாங்க. முருங்கை சாகுபடி பண்ணுற காட்டை ஃபஸ்ட்டு வந்து நல்லா உழுதுக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்றுலேருந்து இன்னொரு நாற்றுக்கு 7 அடி இடைவெளி இருக்கணுங்க. அந்த 7 அடிக்கு 7 அடி இடைவெளியில் இருக்கிற நாற்று வைப்பங்க. அந்த நாற்று வைக்கிற போது 1.5 அடி குழி எடுத்துக்கணுங்க. அந்த 1.5 அடி குழி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ளே மாட்டுச்சாணம் ஒரு கைப்பிடி, கோழி எருவு கைப்பிடி, அப்போ பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு ஒரு கைப்பிடி போட்டுக்குள்ள போட்டுக்குங்க. அதுக்குள்ளே அதில் நாற்றை வச்சு அதுக்கு மேலே அந்த காட்டு மண்ணை அப்படி தள்ளி விட்டுருங்க. வாரத்திற்கு 1 முறை தண்ணி வாய்ச்சினா போதுங்க. அப்புறம் வந்து 25 நாள் கழித்து தண்ணீர் வாய்க்கும் போதுங்க 200 கிராம் கடலை புண்ணாக்கு அந்த செடி சுற்றியும் போட்டுட்ருங்க. போட்டு தண்ணி வாங்கி அப்போ வந்து செடி வந்து நல்லா கொஞ்சம் வளர்ச்சி நல்லா வருங்க. அப்புறம் 70 நாள்லேருந்து 150 நாளுக்குள்ளேங்க, நான் சொல்கிறது 70 நாள்லேருந்து 150 நாளுக்குள்ளே சைடில் பக்க கிளைகள் வருது பார்த்தீங்களா, அந்த 70லேருந்து 150 கிலோ 3 டைம் வந்து அது பக்கத்தில் வெட்டி விட்ருவானுங்க. அப்போ தான் வந்து செடி எங்கே வந்து பெரியவங்க கூடாரமாக எல்லாம் துளிர் கட்டி எல்லாம் வந்து செடி பெரிய செடி வளர்ச்சி வருங்க. முருங்கை பார்த்தீங்கன்னா 6 மாதம் காலத்தில் வந்து காய்க்க தொடங்கிடுங்க. ஆண்டுக்கு 3 முறை காய் பறிக்கலாங்க. ஒவ்வொரு காப்பும் பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு இருக்குங்க. மீதி நாள் வந்து மரம் வந்து பராமரிக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த 40 நாள் காய் அந்தளவுக்கு நல்லா ஈல்டு வருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் அறுவடை செய்யறதுக்கு முன்னரே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்திற்கும் 200 கிராம் கடலை புண்ணாக்கு கொடுக்க வேண்டுங்க. அப்புறம் மகசூல் காய் 40 நாள் பொறிப்போம்லங்க. 40 நாள் பொறிச்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் 10 கிலோ தொழுவரம் கொடுக்கணுங்க. இதெல்லாம் வந்து சரியான முறையில் பராமரித்தா தான் வந்து மரம் வந்து நல்ல தரமான காய், நல்ல விளைச்சல் அதிகமாகவும் வருமானம் அதிகமாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதை தவிர முருங்கையில் வந்து வேறு எந்த பராமரிப்பும் பெருசாக இல்லைங்க. அடுத்து பூச்சி நோய் தாக்குதை பற்றி பார்க்கலாங்க. முருங்கை இலையில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு துகள்கள் தென்பட்டுன்னு வச்சுக்கோங்க. சிறு சிறு ஓட்டைகள் இருக்குது இலையில், அந்த மாதிரி தெரிஞ்சால் அந்த முருங்கையில் வந்து புழு இருக்குதுன்னு அறுத்துங்க. அது புழுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் கரைசல்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் ப்ளஸ் அடுப்பு சாம்பல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாங்க. ஸ்ப்ரே பண்ணுற மூலம் புழு போங்க. இது வந்து இயற்கை முறையில், இதே செயற்கை முறையில் ஏப்ப நிறையா மருந்து இருக்குதுங்க. நீங்கள் எப்படி பண்ணிருக்கீங்களோ அதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இயற்கை பண்ணுறப்ப வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பூ எடுக்கிற பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா தயிர் இருக்கிறவங்க நல்லா புளிக்க வச்சு 4-5 நாளைக்கு எல்லாம் தயிரை புளிக்க வச்சு அந்த புளிச்சு தயிர் எடுத்துங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 1/4 லிட்டர் தயிர் அந்த புளிச்சு தயிர் எடுத்து ஊற்றி அது வந்து டேங்கில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பூ நல்லா எடுக்குங்க. நல்லா வளர்ச்சி செடி நல்லா வளர்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி பண்ணுறது மூலம். அப்புறம் வந்து வேரில் வந்து பெருங்காய் கட்டி பெருங்காய பட்டியோ இல்லாட்டி பெருங்காயமோ அது வந்து வேரை சுற்றி வச்சா அதுக்கு பூ நல்லா இருக்குங்க, வளர்ச்சி நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு முருங்கை பொறுத்தளவுக்கு விலையை பற்றி கவலைப்பட வேண்டியதுங்க. இது வந்து வருட கணக்கில் காய்கறி விளையாமல் காட்டி எப்படியும் 1 மாதம் விலை கம்மியாக இருந்தாலும் அடுத்த மாதம் விலை ஏறிடுங்க. அதனால் விலையை பற்றி பிரச்சனை இல்லைங்க. சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட தகவலுடன் சந்திப்போம். விவசாயம் காப்போம், வளர்க விவசாயம். நன்றி.